பாக்யலட்சுமி திங்கள் முதல் சனிக்கிழமை வரை 8:30 உங்கள் விஜயம். VGP Marine Kingdom, Chennai. മലയാളത്തിന്റെ പ്രിയപ്പെട്ട അഭിനേത്രി ഭാവന ഈ ചടങ്ങിനെ ധന്യമാക്കാൻ ഇവിടെ എത്തിച്ചേർന്നിട്ടുണ്ട്. പോരാട്ടത്തിന്റെ മറ്റൊരു പെൺ പ്രതീകമായ ഭാവനയെ സ്നേഹാദരങ്ങളോടെ ഈ ചടങ്ങിലേക്ക് ക്ഷണിക്കുന്നു. கேரளாவில் தொடங்கியிருக்கிற சர்வதேச திரைப்பட விழாவில் நடிகை பாவனா அவர்கள் சர்ப்ரைஸா ஒரு என்ட்ரி கொடுத்து ஒட்டுமொத்த ரசிகர்களையும் பிரபலங்களையும் வியப்புல ஆழ்த்தியிருக்காங்க. நடிகை பாவனா கடந்த 2017 தான் கடைசியா ஆதாம் ஜான் அப்படின்னு ஒரு படத்துல நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஏற்பட்ட சில கசப்பான சம்பவங்கள் காரணமா மலையாள படத்துல இனிமேல் நான் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இண்டஸ்ட்ரியை அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஆனா நடிகை பாவனா அவர்களுக்கு ஆதரவா மலையாள திரையுலகில் இருக்கிற முன்னணி நடிகர்கள் எல்லாருமே குரல் எழுப்பிட்டு இருந்த நிலைமையில நான் மறுபடியும் ஒரு படத்துல நடிக்க போறேன் என்ட்ரி கொடுக்கும் போது ஒட்டுமொத்த ரசிகர்களும் அந்த அரங்கமே அதிரும் விதமா பாவனா பாவனா அப்படின்னு கத்தி பாவனா அவர்களை மாச வெல்கம் பண்ணாங்க. இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பாவனா அவர்கள் குத்து விளக்க ஏத்தி வச்சாங்க. அப்புறமா கேரள கலாச்சாரத்துறை அமைச்சர் ஷாஜி செரியன் பாவனாவை பாராட்டி பேசியிருக்காங்க. என்ன பேசினாங்க தெரியுமா? கேரளாவோட ரோல் மாடலே நீங்க தான் அப்படின்னு அவர் பாராட்டியிருக்காங்க. அதுக்கு நடிகை பாவனா அவர்கள் நன்றி அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ரசிகர்கள் மற்றும் பெரிய பெரிய பிரபலங்கள் எல்லோருமே எனக்கு கொடுத்த ஆதரவை பாருங்க அப்படின்னு அந்த வீடியோவை தன்னோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணி வெல்கம் பேக் பாவனா அப்படின்னு பதிவிட்டு இருக்காங்க. இந்த சர்வதேச திரைப்பட விழாவில மோகன்லால் மம்முட்டி மற்றும் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் மேடைக்கு கீழே வீட்டு இருக்கிற சமயத்துல நடிகை பாவனா அவர்கள் மேடைக்கு மேல அதுவும் கேரள முதலமைச்சர் பக்கத்திலே உட்கார்ந்து இருக்காங்க. அந்த வீடியோவையும் புகைப்படத்தையும் பார்த்துட்டு பாவனானா சும்மாவா பார்த்து எங்க தலைவிட பவர அப்படின்னு எல்லா ரசிகர்களும் மார்த்தட்டிக்கிறாங்க. ரசிகர்கள் மற்றும் ஒட்டுமொத்த கேரள திரையுலகமே பாவனா அவர்களுக்கு கொடுத்த இந்த வரவேற்பை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல தெரிவிங்க. கேரளத்தின் பிரியப்பட்ட அபிநேத்ரி பாவனா ഈ ചടങ്ങിനെ ധന്യമാക്കാൻ ഇവിടെ എത്തിച്ചേർന്നിട്ടുണ്ട്. പോരാട്ടത്തിന്റെ മറ്റൊരു പെൺ പ്രതീകമായ ഭാവനയെ സ്നേഹാദരങ്ങളോടെ ഈ ചടങ്ങിലേക്ക് ക്ഷണിക്കുന്നു. ഭാഗ്യലക്ഷ്മി തിങ്കൾ മുതൽ சனிக்கிழமை വരെ 8:30 உங்கள் விஜயம். VGP Marine Kingdom, Chennai.